நாளாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் யோவாஸ் ராஜாவாகிற போது ஏழு வயதாயிருந்து நாற்பது வருஷம் எருசலேமில் அரசாண்டான் பேர்சபா பட்டணத்தாளான அவன் தாயின் பெயர் சிபியாள் ஆசாரியனாகிய யோய்தாவின் ஆளெல்லாம் யோவாஸ் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அவனுக்கு யோய்தா இரண்டு ஸ்திரீகளை விவாதம் செய்து கொடுத்தான் அவர்களால் குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொண்டான் அவன் ஆசாரியரையும் லேவியரையும் கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி நீங்கள் யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருஷா வருஷம் பார்க்கிறதற்கு இஸ்ரேவிலெங்கும் பணம் சேகரியுங்கள் இந்த காரியத்தை தாமதமில்லாமல் செய்யுங்கள் என்றான் ஆனாலும் லேவியர் தாமதம் பண்ணினார்கள் அப்பொழுது ராஜா யோக்தா என்னும் தலைவனை அழைப்பித்து சாட்சியின் வாசிஸ்தலத்துக்கு கொடுக்க கர்த்தரின் தாசனாகிய மோசே கட்டளைட்ட வரியை யூதாவின் இடத்திலும் எருசுலேமியரிடத்திலும் இஸ்ரேவேல் சபையாரிடத்திலும் வாங்கி வருகிறதற்கு லேவியரை நீர் விசாரியாமற் போனதென்ன அந்த பொல்லாத ஸ்திரீயாகிய அத்தாலியாளுடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களெல்லாம் பாகால்களுக்காக செலவு பண்ணி போட்டார்களே என்னான் அப்பொழுது ராஜாவின் சொற்படி ஒரு பெட்டியை உண்டாக்கி அதை கர்த்தருடைய ஆழைத்து வாசலுக்கு புறம்பே வைத்து கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்தில் இஸ்ரேலுக்கு கட்டளைட்ட வரியை கர்த்தருக்கு கொண்டு வாருங்கள் என்று யூதாவிலும் எருசலேமிலும் பறைசாற்றுவித்தார்கள் அப்பொழுது எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் சந்தோஷமாய் கொண்டு வந்து பெட்டி நிறைய அதிலே போட்டார்கள் வெகு பணம் உண்டென்று கண்டு லேவியர் கையால் அந்த பெட்டி ராஜாவின் விசாரிப்புக்காரர் அண்டையிலே கொண்டு வரப்படும் போது ராஜாவின் சம்பரதியும் பிரதான ஆசாரியனுடைய விசாரிப்புக்காரனும் வந்து பெட்டியில் இருக்கிறதை கொட்டி எடுத்து அதை திரும்ப அதின் வைப்பார்கள் இப்படி நாளுக்கு நாள் செய்து மிகுந்த பணத்தை சேர்த்தார்கள் அதை ராஜாவும் யோய்தாவும் கர்த்துடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கும் ஊழியக்காரர் கையிலே கொடுத்தார்கள் அதனால் அவர்கள் கர்த்துடைய ஆலயத்தை புதுப்பிக்கும்படி கல் தச்சரையும் தச்சரையும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படி கொற்றரையும் கண்ணாரையும் கூலிக்கு அமர்த்தி கொண்டார்கள் அப்படி வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினாலே வேலையை நடந்தேற பண்ணி தேவனுடைய ஆலயத்தை அதன் சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள் அதை முடித்து தீர்ந்த பின்பு மீந்த பணத்தை ராஜாவுக்கும் யோகிதாவுக்கும் முன்பாக கொண்டு வந்தார்கள் அதனாலே கர்த்தருடைய ஆலயத்தில் செய்யப்படும் பணிமுட்டுகளையும் ஆராதனை பலி முதலியவைகளுக்கு வேண்டிய பனிமுட்டுகளையும் கலசங்களையும் பொற்பாத்திரங்களையும் வெள்ளி பாத்திரங்களையும் பண்ணிவித்தான் யோக்தாவின் ஆளெல்லாம் நித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலே சர்வாங்க தகுந்த பலிகளை செலுத்தி வந்தார்கள் யோக்தா தீர்காய்சுள்ளவனாய் முதிர் வயதில் மறித்தான் அவன் மரணம் அடைகிற போது நூற்று முப்பது வயதாயிருந்தான் அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரேவிலுக்கு நன்மை செய்தபடினால் அவனை தாபீது நகரத்தில் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கமணினார்கள் யோய்தா மரணமடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள் அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான் அப்படியே அவர்கள் தங்கள் புதாக்களின் தேவனாகிய கத்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள் அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலமின் மேலும் கடும் கோபம் உண்டது அவர்களை தம்மிடத்துக்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்திலே தீர்க்க தரிசிகளை அனுப்பினார் அவர்கள் ஜனங்களை தடுச்சாட்சியாக கடிந்து கொண்டார்கள் ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோகிதாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்கிறார் நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான் அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை கல்லறிந்து கொண்டார்கள் அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோகிதா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொண்டு போட்டான் இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார் அதை கேட்பார் என்றான் மறு வருஷத்திலே சீரியாவின் சேனைகள் அவனுக்கு விரோதமாக யூதாவிலும் எருசலேமிலும் வந்து ஜனத்தில் இருக்கிற பிரபுக்களை எல்லாம் அழித்து கொள்ளையிட்ட அவர்கள் உடைமைகளெல்லாம் தமஸ்குவின் ராஜாவுக்கு அனுப்பினார்கள் சீரியாவின் சேனை சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் புதாக்களின் தேவநாய கர்த்தரை விட்டுவிட்டபடியினால் கர்த்தர் மகாபிரிய சேனையை அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார் அவர்கள் யோவாசுக்கு தண்டனை செய்தார்கள் அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளானவனாக விட்டு போனார்கள் அவர்கள் புறப்பட்டு போன பின்பு அவனுடைய ஊழியக்காரர் ஆச்சாரியனாகிய யோகிதாவுடைய குமாரரின் இரத்தப்பள்ளி நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையிலே அவனை கொன்று போட்டார்கள் செத்து போன அவனை தாவித நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினவர்கள் அம்மோனிய ஸ்திரியான சீமாத்தின் குமாரனாகிய சாபாத்தும் மோவாப் ஸ்திரியான சிம்ரித்தின் குமாரனாகிய யோசபாத்துமே அவன் குமாரரை பற்றியும் அவன் மேல் சுமந்த பெரிய பாரத்தை பற்றியும் தேவனுடைய ஆலயத்தை அவன் பலப்படுத்தினதை பற்றியும் ராஜாக்களின் புஸ்தகமான சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது அவன் குமாரனாகிய அமத்சியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்